Assalamualaikum. Hello guys, welcome to my channel Bisnoofi view. இன்னைக்கு நம்ம சேனலில் நல்லா டேஸ்டான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1/4 கிலோ போன்லெஸ் சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் 1/2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 பிஞ்ச் உப்பு, 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி 65 மசாலாவில் எல்லாமே கரெக்டாக இருக்கும், அதனால் உப்பு மிளகாத்தூளும் நான் கம்மியாக சேர்த்துருக்கேன். நீங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இது கூட சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது 1/2 hour ஊறணும். இது நல்லா ஊறினதும் இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். 1/2 hour கழித்து கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெயை காய வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஒன்றா இதில் போட்டுக்கிறேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். சிக்கன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போது இது எல்லாத்தையும் எடுத்துடலாம். எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு குக்கரில் சாதம் வேக வச்சு எடுத்திருக்கேன். பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கோங்க, அதான் நல்லாயிருக்கும். ரைஸ் பார்த்திங்கன்னா உதிரியாக இருக்கணும். ஒரு 80% வேக வச்சு எடுத்தால் போதும். அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1/4 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி வச்சு 2 விசில் ஆஃப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்போது இதை லைட்டாக கிளறி விட்டுட்டு இதை ஆற வச்சுக்கிறேன். கிளறும் போது உடஞ்சிடாமல் மெதுவாக கிளறுங்க. நீங்கள் சாதத்தை வேக வைக்கிறதுக்கு முன்னாடியே லைட்டாக ஆயில் ஊற்றி கிளறிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு சாதத்தை வேக வச்சிங்கன்னா ஒன்று ஒட்டாமல் வரும். அடுத்ததாக பெரிய சைஸில் ஒரு ஆனியன், ஒரு கேரட், கொஞ்சமாக முட்டைக்கோஸை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ சிக்கன் பொரிச்ச எண்ணெயை தான் நான் யூஸ் பண்ணுறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். முட்டையை உடச்சி ஊற்றிட்டு இதை கிளறிக்கிறேன். அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணி இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். வெங்காயம் வதங்கினதும் நறுக்கி வச்ச கேரட்டையும் முட்டைக்கோசையும் இது கூட ஆட் பண்ணி இதையும் நல்லா கிளறி விட்டுக்கிறேன். இது முட்டை கூட சேர்த்து வதக்கிறனால டக்குன்னு வதங்கிடும். இதுக்கு தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. இது வதங்கினதும் 3/4 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் ஆட் பண்ணி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். பெப்பரில் நான் சால்ட்டு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். உப்பு உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சிக்கன்லையும் சாதத்துலையும் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தா மட்டும் போதும். இப்போது இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாதத்தையும் இது கூட சேர்த்து இதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். ரைஸ் உடஞ்சிடாமல் கொஞ்சம் மெதுவாகவே கிளறி விட்டுக்கோங்க. ரைஸை நல்லா மிக்ஸ் பண்ணதும் பொரிச்சு வச்ச சிக்கனை அந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக போட்டு வச்சுருக்கேன். இதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான். நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.